தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கிகளுக்கு ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அது என்னென்னா, 3 மாத இஎம்ஐக்களை வந்து ஒத்திவைக்கலாம். இது அந்தந்த வங்கிகள் வந்து அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு வந்து வழங்கலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் வந்து எஸ்பிஐ வங்கி அவங்களுடைய வங்கி வாடிக்கையாளர்களுக்கு இந்த வாய்ப்பு அளிக்கிறாங்க. 3 மாத இஎம்ஐக்களை வந்து ஒத்தி வச்சுருக்காங்க. இது உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல விஷயம். எஸ்பிஐ வங்கியில் கடன் வாங்கியிருப்பவர்கள் தங்கள் இஎம்ஐ தவணைகளை தள்ளிப்போட வங்கிகளிடம் தனியாக விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளனர். இது நீங்கள் எஸ்பிஐயில் டேர்ம் லோன் வாங்கியிருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இது பெரிய ஆறுதலாக இருக்கும். நீங்கள் வாங்கிய லோன் டேர்ம் லோன் கீழ் வருகிறதா இல்லையா என்பதனையும் தெரிந்து கொள்வோம். சொந்தமாக வீடு வாங்க வங்கியில் வாங்கியிருக்கும் வீட்டுக்கடன், எந்த வாகனமாக இருந்தாலும் நீங்கள் வாங்கியிருக்கும் வாகன கடன், ஆட்டோமொபைல் கடன், நாட்டின் முதுகெலும்பாக இருக்கும் விவசாயிகளுக்கான விவசாய கடன், பயிர்க்கடன் மற்றும் சில்லறை கடன்கள் அனைத்துமே இந்த டேர்ம் லோனில்தான் வரும் என்று மணி கண்ட்ரோல் இணையதளம் பட்டியலிட்டுள்ளது. எஸ்பிஐ வங்கி போன்றே அனைத்து தனியார் வங்கிகளும், நிதி நிறுவனங்களும் மற்ற அரசு நிறுவனங்களும் விரைவில் இதே அறிவிப்பை அதன் வாடிக்கையாளர்களுக்கு வெளியிடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் தொடர் செய்திகளுக்கு மறக்காமல் நம்ம தமிழ் டெக் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.